முக்கிய செய்திகள் உத்தரப்பிரதேச உள்ளாட்சித் தேர்தலில் பாஜகவினர் வன்முறை காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டதால் பதற்றம் மலைநகரங்களில் கட்டுப்பாடுகளை அலட்சியப்படுத்துவதாக குற்றச்சாட்டு மீண்டும் கொரோனா வேகமாக பரவும் என மத்திய அரசு எச்சரிக்கை மூவாயிரத்திற்கும் கீழ் குறைந்தது தமிழக தினசரி பாதிப்பு சிகா வைரஸ் பரவாமல் தடுக்க நடவடிக்கைகள் தீவிரம் ஏழை மாணவியின் கண்ணீரை துடைத்த தொழிலதிபர் முகம் காட்டாமல் உதவிய பெருந்தன்மை வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்வீச்சு துப்பாக்கிச் சூட்டுடன் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் உள்ள எண்ணூற்று இருபத்தி ஐந்து பஞ்சாயத்து தலைவர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது வாக்குப்பதிவு துவங்கியவுடன் அமேதி லக்னோ முசாஃபர் நகர் அலிகார் உன்னாவோ உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் பாஜகவினர் எதிர்க்கட்சியினருடன் மோதலில் ஈடுபட்டனர் சரமாரியாக கற்களை வீசிய அவர்கள் துப்பாக்கிகள் மற்றும் வெடிகுண்டுகளை வைத்திருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் அவர்களை தடுக்க முற்பட்ட போலீசாரும் கடுமையாக தாக்கப்பட்டனர் எடாவா மாவட்ட எஸ்பி திரு பிரசாந்த் குமார் பிரசாத் பாஜகவினர் தம்மை தாக்கியதை பற்றி உயர் அதிகாரியிடம் பதற்றத்துடன் சொல்லும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது ஹ்பூர் பகுதியில் வன்முறையாளர்கள் கார் கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கினர் அமரோஹாவில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த ஒருவர் பாஜகவினரால் சரமாரியாக தாக்கப்பட்டார் சந்தௌளி மாவட்டத்தில் கல்வீச்சு மற்றும் மோட்டார் சைக்கிள் எரிப்பு சம்பவங்களுடன் ஆழ்கடத்தல்களும் அரங்கேறின ஹத்ராசில் சமாஜ்வாதி வேட்பாளர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தேர்தல் வன்முறையில் பாஜகவுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகளும் தாக்குதலில் ஈடுபட்டனர் உண்ணாவோ மாவட்டத்தில் பாஜகவினரின் அராஜகத்தை படம் பிடித்த தொலைக்காட்சி செய்தியாளரை அம்மாவட்ட வட்டார வளர்ச்சித்துறை தலைமை அதிகாரி திரு திவ்யான்சு பட்டேல் விரட்டி விரட்டி அடிக்கும் காட்டலும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன பாஜகவினரின் கொடூர தாக்குதல்களை சமாஜ்வாதி கட்சியினர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர் தேர்தல் முடிவுகள் இரவே அறிவிக்கப்பட்ட நிலையில் எண்ணூற்று இருபத்தி ஐந்து இடங்களில் அறுநூற்று முப்பத்தி ஐந்து இடங்களை பாஜக கைப்பற்றி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பிரதமர் திரு மோடியின் வழிகாட்டுதலாலும் கட்சி தலைமையின் உத்திகளாலும் பாஜக மிகப்பெரும் வெற்றியை பெற்றிருப்பதாக கூறியுள்ளார் தேர்தலை அமைதியாக நடத்தியதற்காக தேர்தல் ஆணையத்துக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் ஆனால் வன்முறைக்கு புதிய பெயர் புத்திசாலித்தனம் என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டுவிட்டரில் விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் காட்டாட்சி நடப்பதாகவும் பாஜகவுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் செல்வி மாயாவதி திரு அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கொரோனா இரண்டாவது அலை இன்னும் முடிவடையாத நிலையில் சுற்றுலா மையங்களில் கட்டுப்பாடுகள் முறையாக கடைபிடிக்கப்படாததால் தொற்று பரவல் மீண்டும் அதிகரிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மாநிலங்களுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த ஆண்டு படிப்படியாக உயர்ந்த கொரோனா பாதிப்பு இந்த ஆண்டின் துவக்கத்தில் தாக்கிய இரண்டாவது அலையால் மிக மோசமான நிலையை எட்டியது எனினும் முழு ஊரடங்கு உள்ளிட்ட கடுமையான நடவடிக்கைகளால் அது படிப்படியாக குறைந்து வருகிறது மத்திய அரசின் அறிக்கையின்படி நேற்று ஒரே நாளில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி இருநூற்றி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்து வீடு திரும்புவோர் எண்ணிக்கை தொன்னூற்றி ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவீதமாக அதிகரித்துள்ளது கொரோனா பாதிப்பு வேகமாக சரிந்து வருவதால் பல மாநிலங்களில் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு இயல்பு நிலை திரும்ப தொடங்கியுள்ளது இதையடுத்து உத்தரகாண்ட் மாநிலம் தனால்வதி ஹிமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலா உள்ளிட்ட பல பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குளிர்ந்த பருவநிலையை கொண்ட மலைநகரங்களில் பலர் முகக்கவசம் இல்லாமல் அலட்சியமாக நடமாடுவது கொரோனா அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் கொரோனா பாதிப்பு இன்னும் இருக்கும் கோவா ஹிமாச்சலப்பிரதேசம் கேரளா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தமிழ்நாடு உத்தரகாண்ட் மேற்கு வங்கம் ஆகிய எட்டு மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா நேற்று ஆய்வு செய்தார் நிதி ஆயோக் உறுப்பினர் திரு வி பால் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய திரு அஜய் பல்லா கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வந்தாலும் மலை நகரங்களிலும் சுற்றுலா மையங்களிலும் அலட்சியம் அதிகரித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இரண்டாவது அலை இன்னும் முடியாத நிலையில் முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கடுமையாக கடைபிடிப்பது அவசியம் என எச்சரித்துள்ள அவர் சுகாதார கட்டமைப்பை முறையாக வலுப்படுத்தி எத்தகைய திடீர் நெருக்கடியையும் எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு மூவாயிரத்திற்கும் கீழ் குறைந்திருப்பது ஆறுதல் அளித்துள்ளது தமிழகத்தை உலுக்கிய கொரோனா இரண்டாவது அலை அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கொரோனா பரவல் ஐம்பதாவது நாளாக குறைந்து வருகிறது இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து பனிரண்டு மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று பேருக்கு தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது மூவாயிரத்து முன்னூற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் நாற்பத்தி ஒன்பது பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து கொரோனாவுக்காக பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கையும் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஏழாக குறைந்துள்ளது அதிகபட்சமாக கோவையில் முன்னூற்று முப்பத்தி எட்டு பேரும் ஈரோட்டில் இருநூற்று பதினைந்து பேரும் சேலத்தில் நூற்று எண்பது பேரும் சென்னை மற்றும் தஞ்சையில் தலா நூற்று எழுபத்தி நான்கு பேரும் திருப்பூரில் ஒன்பது பேரும் கொரோனாவால் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் குழந்தைகளுக்கான கொரோனா வார்டை திறந்து வைத்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் மத்திய அரசு அனுப்பியதை விட தமிழ்நாட்டில் கூடுதலாக இரண்டு லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் ஒரு பதினாறு முதல் இருபத்தி நாலு சதவீதம் வரை அந்த கூடுதலான வகையில் அந்த மருந்து இருக்கிறது அதை பாயிண்ட் ஃபைவ் எம்எல் என்கின்ற வகையில் அதை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு வயலை எடுக்கிற போதும் செவிலியர்களுக்கு இந்த துறை இட்டிருக்கிற கட்டளை ஒரு பதினோரு பேர் பன்னிரெண்டு பேர் வரை அந்த மருந்தை செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது அந்த வகையில் இப்பொழுது ஒன்பது லட்சம் வந்திருந்தாலும் வந்த மருந்துகளை காட்டிலும் கூடுதலான வகையில் கோடி லட்சம் போடப்பட்டிருக்கிறது திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் பணி நேரத்தின் போது மருத்துவர்கள் இல்லாமல் அவர்களது சொந்த கிளினிக்கில் பணி செய்து வருவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறினார் ஜிகா வைரஸ் என்பது டெங்குவின் மறு வடிவம்தான் என்ற அவர் அது குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்தார் இதனிடையே கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாமல் அதிக வாடிக்கையாளர்களுடன் செயல்பட்ட சென்னையில் உள்ள தி லெஜண்ட் சரவணா ஸ்டோருக்கு மூன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது அரசின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாத கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் கோவையில் கொரோனாவால் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பத்தினரின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்றியிருக்கிறார் கோவில்பட்டியைச் சேர்ந்த பட்டாசு ஆலை அதிபர் காசை கறியாக்காதே என்று கூறுபவர்களின் மத்தியில் அந்த கரியில் இருந்து மாணவியின் விடியலுக்கு வழி பிறந்துள்ளது வானை வெளிச்சமாக்கும் வானங்களை தயாரிப்பதோடு ஏழை குடும்பத்தின் இருளையும் அகற்றிய அவர் தமது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் உதவியதை படம் பிடித்து காட்டுகிறது இந்த பதிவு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு படிக்கணும்னு தோணுது ஆனால் எங்கள் அம்மாவால் முடியல படிக்க வைக்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு கொரோனாவின் கொடூரத்தால் கல்விக் கனவு காணல் நீராகிய இந்த கோவை மாணவியின் கண்ணீரை துடைத்திருக்கிறது கடலை மிட்டாய்க்கும் தீப்பெட்டிக்கும் பெயர் போன கோவில்பட்டி புத்தக மூட்டை சுமக்க வேண்டிய நேரத்தில் குடும்ப பாரத்தை சுமந்த மாணவியின் சோகம் சன் செய்திகளில் ஒளிபரப்பான அடுத்த நிமிடமே உதவியாளரை அனுப்பி மாணவி ஹரிணி குறித்த விவரத்தை சேகரித்திருக்கிறார் கோவில்பட்டியைச் சேர்ந்த கணேஷ் பாபு என்ற பட்டாசு ஆலை அதிபர் ஹரிணியின் கல்வி கட்டணத்தை ஏற்றுக்கொண்டதோடு அவரது கனவான கால்பந்து போட்டியில் சாதிக்க தேவையான பொருட்களையும் வாங்கி கொடுத்துள்ளார் குடும்பம் இந்த மாதிரி கஷ்டப்படுதுன்னு ஒன்று நியூஸில் பார்த்துட்டு என்னை போய் பார்க்க சொன்னார் நான் வந்து பார்த்தேங்க உடனே பார்த்து என்ன ஹெல்ப் பண்ணுமோ உடனே பண்ணுங்கன்னு சொல்லி நான் வந்து இப்போ அவங்களுக்கு குழந்தைக்கு படிக்கிற செலவெல்லாம் முதலாளி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாருங்க பூட்ஸு ஜெர்சி அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு அப்புறம் ஸ்கூல் ஃபீஸு போன வருஷம் கட்டாத கட்டி இந்த வருஷத்துக்கும் சேர்த்து கட்டியிருக்குங்க இனி ஃப்யூச்சரில் அவங்க படிக்கிற செலவும் முதலாளியக்குவார் இனி பள்ளிக்கூடம் செல்வோமா என்று ஏங்கி தவித்த தங்களின் ஏக்கத்தை போக்கியவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்களை பெறுவோம் என நெகிழ்வோடு கூறுகிறார் மாணவி ஹரிணி நான் ஸ்கூலுக்கு என்னால் இதுக்கு மேலே போக முடியாதுன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ போக முடியும் என்னால் படிக்க முடியும் என்ன நான் நினச்சது நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க எனக்கு இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு நான் நல்லா படிச்சு அவங்க பேர் நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் படிப்பேன் மாணவியின் கல்விச் செலவை ஏற்றுக்கொண்டதோடு வறுமையில் உழலும் அவரது குடும்பத்தினர் சுயதொழில் செய்ய இட்லி கிரைண்டர் முறுக்கு பொறிக்க வானலி அவற்றுக்கு தேவையான மளிகை பொருட்களையும் வாங்கி கொடுத்துள்ளார் முகம் காட்ட விரும்பாத பட்டாசு ஆலை அதிபர் பாப்பாக்கு போன வருஷம் ஃபீஸும் இந்த வருஷம் ஃபீஸும் கட்டியிருக்காங்க அப்புறம் எனக்கும் சுயல் தொழில் செய்யறதுக்கு வடச்சட்டி கொடுத்துருக்காங்க இன்னும் மேலும் வந்து பாப்பாங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சொல்லிக்கிறோம் அன்ன சத்திரம் கட்டுவதை விட ஆலயங்கள் அமைப்பதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம் என்று ஓங்கி கூறியவன் மகாகவி பாரதி இடதுகைக்கு தெரியாமல் வலது கை கொடுப்பதே உதவி என்பது போல எந்த விளம்பரமும் தேடிக் கொள்ளாமல் கொடை உள்ளத்துடன் உதவியுள்ள இந்த பட்டாசு ஆலை அதிபரை போல உங்கள் பகுதியில் படிப்பை தொடர முடியாத ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுங்கள் தலைமுறைகள் உங்களை வாழ்த்தும் தமிழகத்திற்கு தேவையான கூடுதல் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் மாற்றப்பட்டு புதிய ஆளுநராக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் நியமிக்கப்பட உள்ளதாக செய்திகள் பரவிய நிலையில் டெல்லி சென்றுள்ள திரு புரோஹித் நேற்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் திரு மோடியை தனித்தனியே சந்தித்து பேசினார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் குடியரசுத் தலைவருடன் விரிவாக விவாதித்ததாக ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் பிரதமர் திரு மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் அப்போது தமிழகத்தின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக அந்த குறிப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு மன்சுக் மாண்டவியா ஆகியோரையும் சந்தித்து பேசிய ஆளுநர் தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகளை ஒதுக்குமாறு சுகாதார அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை கேட்டுக் அப்போது தமிழகத்திற்கு தேவையான கூடுதல் தடுப்பூசிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என திரு மன்சுக் மாண்டவியா உறுதியளித்ததாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் அமைச்சர்கள் பொறுப்பேற்று இரண்டு வாரங்களாகியும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் அரசு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை அடுத்து அம்மாநில முதலமைச்சராக திரு ரங்கசாமி மே மாதம் ஏழாம் தேதி பதவியேற்றுக் கொண்டாா் சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் மூன்று அமைச்சர் பதவிகள் பாஜக தரப்பில் கோரப்பட்டதற்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சி சம்மதிக்காததால் புதிய அமைச்சரவை அமைப்பதில் சிக்கல் நிலவியது இருதரப்பினருக்கும் இடையே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்ததை அடுத்து ஆட்சி அமைத்த ஐம்பது நாட்களுக்கு பின் புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டது அதையடுத்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு லட்சுமி நாராயணன் திரு தேனி ஜெயக்குமார் திருமதி சந்திர பிரியங்கா ஆகியோரும் பாஜகவை சேர்ந்த திரு நமச்சிவாயம் திரு சாய் சரவணன் ஆகியோரும் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் அவர்கள் பதவியேற்று இரு வாரங்களாகியும் துறைகள் எதுவும் ஒதுக்கப்படாததால் பல்வேறு பணிகள் முடங்கியுள்ளன உள்துறை நிதி சுகாதாரம் சுற்றுலா சமூக நலத்துறை போன்ற முக்கிய துறைகளை தங்களுக்கு ஒதுக்க பாஜக கோரியுள்ளதால் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது பல்வேறு காரணங்களை கூறி முதலமைச்சர் திரு ரங்கசாமி காலதாமதம் செய்வதாக பாஜகவினர் மேலிடத்தில் புகார் செய்தும் எந்த பதிலும் இல்லாதது அவர்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது பதவியேற்றும் துறைகள் ஒதுக்காமல் பிடிக்கும் திரு ரங்கசாமி மீது பாஜகவினர் அதிருப்தியில் உள்ளதால் இரு கட்சிகளுக்கும் இடையேயான விரிசல் அதிகரிக்கும் சூழல் புதுச்சேரியில் உருவாகியுள்ளது கர்நாடகாவில் கோலார் தங்கவயல் பேருந்து நிலையத்தில் தமிழ் பெயர்களை அழித்த கன்னட அமைப்பினரை கைது செய்ய வலியுறுத்தி நூற்றுக்கணக்கான தமிழர்கள் திரண்டதால் பரபரப்பு நிலவியது அங்கு ஒரு கோடிக்கும் அதிகமான தமிழர்கள் வாழும் நிலையில் அதிகப்படியான தமிழர்களை கொண்ட மாவட்டமாக கோலார் திகழ்கிறது குறிப்பாக கோலார் தங்கவயல் பகுதியில் அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வசித்து வருகின்றனர் அங்குள்ள பேருந்து நிலையத்துக்கு கன்னட தேசிய கவிஞர் குவெம்புவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது நுழைவு வாயிலில் உள்ள வளைவில் தமிழில் அந்த பெயர் எழுதப்பட்டுள்ளதை கண்டித்து கன்னட அமைப்பினர் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னட அமைப்பின் தலைவர் வட்டாள் திரு நாகராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழில் எழுதப்பட்டிருந்த பெயரை தார் ஊற்றி அழித்தனர் அப்போது அங்கு வந்த தமிழ் அமைப்பினர் கன்னட அமைப்பினரின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பினர் இருதரப்பினரும் மோதிக்கொள்ளும் சூழல் உருவானதால் அங்கு பதற்றம் நிலவியது சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் வட்டாள் திரு நாகராஜ் உள்ளிட்ட கன்னட அமைப்பினரை கைது செய்தனர் கன்னட அமைப்பினரின் இந்த செயல் தமிழர்கள் மற்றும் கன்னட மக்கள் இடையே மோதலை தூண்டும் விதமாக அமைந்துள்ளது என தமிழர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கோலார் தங்கவயல் பகுதியில் பல ஆண்டுகளாக இருதரப்பினரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் தமிழ் பெயர் பலகையை அழிக்க முயன்றது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் கோவை நீலகிரி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இதன் காரணமாகவும் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரம் காரணமாகவும் தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களான கோவை நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது வரும் பதிமூன்றாம் தேதி வரை மழை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளான சேரம்பாடி கொளப்பள்ளி சேரங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாவது நாளாக மழை தொடர்வதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திற்பரப்பு அருவியில் தடுப்பு வேலையை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது தாமரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சிதறால் திக்குறிச்சி பரக்காணி உள்பட கரையோர பகுதிகளில் வசிப்போருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் முக்கிய செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்வீச்சு சூட்டுடன் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சுற்றுலா மையங்களில் கட்டுப்பாடுகள் முறையாக கடைபிடிக்கப்படாததால் தொற்று பரவல் மீண்டும் அதிகரிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக மாநிலங்களை மத்திய அரசு எச்சரித்துள்ளது தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு மூவாயிரத்திற்கும் கீழ் குறைந்திருப்பது ஆறுதல் அளித்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சிகளை பாருங்கள் வணக்கம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்